Hello viewers, in this video we have to see management accounting financial statement analysis comparative financial statement. நம்ம போன வீடியோல comparison financial statement ஓட comparative income statement பார்த்தோம். இந்த வீடியோல comparative balance sheet பார்க்கறோம். Comparative balance sheet பார்க்கறோம். அதுல சம் சுதேஷ் & கோ லிமிடெட் furnishes it balance sheet for the years 1999 and 2000 and requested you to prepare a comparative balance sheet for those year. Ipo balance sheet format la kuduthirupanga liabilities and asset. Liability side la nama enna na pakrona equity share capital 1999 ku 80,000, 2000 ku 80,000, 8% debentures 80,000, 90,000, retained earning 40,000, 49,000, sundry creditors 50,000, 70,000, bills payable 10,000, 15,000, asset side land and building 80,000, 74,000, plant and machinery 60,000, 54,000, furniture 20,000, 28,000, inventors 40,000, 60,000, debtors 40,000, 80,000, cash 20,000, 8,000, balance வந்து 1999க்கு 2,60,000, 2000க்கு வந்து 3,04,000. ஸோ ரெண்டுமே லயபிலிட்டி சைடு அண்ட் அசட் சைட் பேலன்ஸ் ஷீட் சேமாக இருக்கு. நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். சுதேஷ் & கோ லிமிடெட் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் இஸ் ஆன் 31st December 1999 அண்ட் 2000. ஃபைவ் காலமாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் காலம் பர்டிகுலர், செகண்ட் காலம் இயர் 1999 அண்ட் தேர்ட் காலம் இயர் 2000, ஃபோர்த் காலம் இன்க்ரீசஸ் ப்ளஸ் ஆர் டிக்ரீசஸ் மைனஸ் இன் 2000 ஓவர் 1999. அதுக்கு கீழே தான் சப் டிவைடடாக ரெண்டு காலம் போடுறோம், அமௌண்ட் அண்ட் ருபீஸ் பர்சன்டேஜ். ஓகே கிளியர். இப்போ வந்துட்டு அசட், ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே அசட் எழுதணும். அசட் அசட்டில் கரண்ட் அசட் ஃபர்ஸ்ட். கரண்ட் அசட்டில் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இன்வென்ட்ரி இருக்குது, டெப்டாஸ் இருக்குது, கேஷ் இருக்குது. ஸோ அந்த மூணுத்தையும் நம்ம வந்துட்டு இங்கே வந்து போட்டதுக்கப்புறமா கரண்ட் அசட்க்கு கீழே இன்வென்ட்ரின்னு எழுதிட்டு 1999க்கு என்ன அமௌண்ட் வந்து இன்வென்ட்ரியில் இருக்குன்னா 40,000, 2000ல் வந்துட்டு 60,000 இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டுக்கிறோம். அப்புறம் இது இந்த கரண்ட் இயரில் தான் அதிகமாக இருக்குது பேஸ் இயரை விட. ஸோ கரண்ட் இயரை வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வந்து அமௌண்ட் காலத்தில் நம்ம போட்டுட்டு பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், சேம் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா அமௌண்ட் காலமில் இருக்கல நம்மளோட டிஃப்ரென்ஸ் அதுவும் பேஸ் இயர் டிவைடட் இன்டு 100 பண்ணோம்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும் 50. அந்த 50 பர்சன்டேஜை போட்டுருவோம். அதே மாதிரி டெப்டாஸ், டெப்டாஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 40,000 அண்ட் 2000ல் 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டு அதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 40,000 அதிகமாக இருக்குது கரண்ட் இயரில் பேஸ் இயரை விட. ஸோ 40,000 போட்டுட்டு அமௌண்ட் காலமில் பர்சன்டேஜ் போடணும். பர்சன்டேஜ் எப்படி போடுவோம், 40 டிவைடட் பை 40 இன்டூ 100. ஸோ பர்சன்டேஜ் ப்ளஸ் 100% கிடச்சிருச்சு. அப்புறம் கேஷ், கேஷோட அமௌண்ட் எவ்வளோ 20,000, அப்புறம் 8,000 இருக்குது. அப்போது இப்போ இது இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு கரண்ட் இயர் வந்து லெஸ் ஆகிருக்கு பேஸ் இயரை விட. ஸோ மைனஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா பர்சன்டேஜ் மைனஸ் 12,000 டிவைடட் 20 இன்டூ 100. ஸோ மைனஸ் மைனஸில் கிடைக்குது பர்சன்டேஜ். ஸோ மைனஸ் 60% என்டர் பண்ணிக்கிறோம். அது அப்புறம் டோட்டல் கரண்ட் அசட், டோட்டல் கரண்ட் அசட் எப்படி, கரண்ட் அசெட்டை ஃபுல்லாக டோட்டல் பண்ணிக்கணும். டோட்டல் பண்ணும் இன்வென்டா டெப்டா கேஷ் மூணுத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணோன்னா 40 40 20 மொத்தமாக ஆட் பண்ணோன்னா 1,00,000 1999க்கு கிடச்சிருச்சு. 2000க்கு 60 88 8,000. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கிது, 1,48,000 கிடைக்கிது. ஸோ அதை அப்படியே போட்டுருக்குறோம். அமௌண்ட் காலம், அமௌண்ட் காலத்துலேயே அப்படி தான் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதில் வந்து நல்லா கவனித்து பார்க்கணும், ஆடு ரெண்டு ஆடு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 12,000 மைனஸ் பண்ணும். அப்புறம் பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்னென்னு பார்த்துட்டு ப்ளஸ் 48 ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைன் என்ன இருக்குது, ப்ளஸ் 40க்கு பிக்கர் நம்பர் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் 48 போட்டுக்கிறோம். சேம் ஆஸ் யூஷுவல் இதே தான் பர்சன்டேஜ். இங்கே எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் 48,000 இருக்கா அது டிவைடட் 1,00,000 இன்டூ 100.
பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு பர்சன்டேஜ். ஸோ அப்படியே சேம் நம்மளுக்கு அமௌண்ட் காலமில் என்ன கிடச்சதோ, ஐ மீன் ப்ளஸில் கிடச்சதுன்னா ப்ளஸ், மைனஸில் கிடச்சதுன்னா மைனஸ். ஸோ நம்மளுக்கு ப்ளஸில் கிடச்சிருக்கு, ஸோ ப்ளஸ் 48 அது அப்படியே போட்டு முடிச்சிடும். கரண்ட் அசட் முடிஞ்சுது. இப்போ ஃபிக்ஸ்டு அசட், ஃபிக்ஸ்டு அசட்டில் என்ன இருக்குன்னா லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம வந்துட்டு போடணும். லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங்கில் எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டு? 80,000, 74,000. அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி 60,000, 54,000. அப்புறம் ஃபர்னிச்சர் 20,000, 28,000 போட்டுட்டு என்ன பண்ணணும்? இப்போது 80,000, 74,000 லேண்ட் அண்ட் பில்டிங், அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் இயருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது பேஸ் இயரோட. ஸோ கரண்ட் இயருக்கு கம்மியாக இருக்கனால மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டை போட்டுடணும். வந்து என்ன அமௌண்ட் வருதுன்னா நம்மளுக்கு 6,000 கிடைக்குது. ஸோ அதுக்கு பர்சன்டேஜ் பண்ணணும். மைனஸ் 6,000 / 80 × 100 பண்ணோன்னா மைனஸ் 7.5% நம்மளுக்கு கிடைக்குது. அப்படியே போடணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 60,000, 54,000 பேஸ் இயர் 60,000 கரண்ட் இயர் 54,000 நம்மளுக்கு இது வந்து கம்மியாக தான் இருக்குது கரண்ட் இயர். ஸோ அப்போ வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா 6,000 கிடைக்கும். இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எப்படி? சேம், மைனஸ் 6,000 / 60,000 × 100 பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு 10% கிடைக்கும். சிம்பிள் மைனஸில் இருக்கிறதுனால ஸோ -10 போட்டுக்கிறோம். அப்புறம் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சருக்கு வந்து 20,000, 28,000. ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். கரண்ட் இயர் அதிகமாக இருக்குது, ஸோ +8,000 பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் +8,000 / 20 × 100 ஸோ 40,000 கிடைக்கும். அதுதான் நம்மளோட பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்துட்டு அசட் சைடு எல்லாமே இருக்குது, ஃபிக்ஸ்டு அசட் எல்லாமே போட்டுடும். ஸோ டோட்டல் பண்ணணும். டோட்டல் ஃபிக்ஸ்டு அசட் பின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த மூணுத்தையும் ஆட் பண்ணணும். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், அந்த மூணு இயர் ஆட் பண்ணிவிட்டு வர அமௌண்ட் போடணும். அதுதான் நம்மளுக்கு வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு அசட். இப்போ வந்துட்டு ஆட் பண்ணணும். என்ன 1999 ஆட் பண்ணோன்னா 80,000, 60, 20. ஸோ ஆட் பண்ணினா 1,60,000 கிடைக்கும் நம்மளுக்கு, போட்டுரும். அப்புறம் 2000 போய் ஆட் பண்ணணும். 74, 54, 28 ஆட் பண்ணோன்னா 1,56,000 கிடைக்கும். அது அப்படியே போட்டுடணும். அமௌண்ட் காலம், அமௌண்ட் காலத்தில் போய் கரெக்டாக பார்த்து போடணும். மைனஸில் இருக்கு. -6,000, -6,000, -12,000, +8,000, 12,000 - 8,000 போச்சுன்னா 4,000. பிகர் நம்பர் சைன் என்னது? 12,000. ஸோ -4,000 அமௌண்ட் போட்டுருணும். பர்சன்டேஜ், பர்சன்டேஜில் எப்படி பர்சன்டேஜ் பண்ணும்? -4,000 / 1,60,000 × 100 பர்சன்ட் பண்ணால் 2.5 மைனஸில் வரும். ஸோ -2.5% பண்ணி முடிச்சிடும். அப்புறம் இப்போ டோட்டல் அசட் வேணும். அசட் சைட் ஃபுல்லாக முடியுது. ஸோ டோட்டல் அசட் வேணும். டோட்டல் கரண்ட் அசெட் ஏவையும் டோட்டல் ஃபிக்ஸ்டு அசெட் பியையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு டோட்டல் அசெட் ஏ ப்ளஸ் பி கிடைக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் அசெட் 1999 வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 1,00,000. ஃபிக்ஸ்டு அசெட் 1,60,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2,60,000 கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் 2000 பார்க்கணும், 1,48,000 ஃபிக்ஸ்டு அசெட், 1,56,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,04,000. அதான் டோட்டல் அசெட். அப்புறம் அமௌண்ட் காலம், அமௌண்ட் காலமில் என்ன பண்ணும்? கரண்ட் அசெட் 48 இருக்குது, ஃபிக்ஸ்டு அசெட் -4,000 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா +44,000 கிடைக்கும். அதை வச்சுக்கணும். அப்புறம் பர்சன்டேஜ், பர்சன்டேஜில் போடும்போது +44,000 / 2,60,000 × 100 பண்ணோன்னா +16.92 கிடைக்கும். அதான் நம்மளோட பர்சன்டேஜ். இப்போது அசெட் சைடெல்லாம் முடிஞ்சிச்சு. லயபிலிட்டி சைட் பார்க்கலாம். லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல். ஃபர்ஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்குது, பில்ஸ் பேயபிள் இருக்குது. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1999 50,000, 2000 அமௌண்ட். அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். கரண்ட் இயர் அதிகமாக இருக்குது, ஸோ +20,000 பண்ணிவிட்டு பர்சன்ட் பண்ணணும். பர்சன்டேஜ் எப்படி? அமௌண்ட் டிவைடட் பேஸ் இயர் இன்டூ 100, 20 / 50 × 100 +40 கிடச்சிருச்சு. பில்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிள் எவ்வளோன்னு பார்க்கணும். 1999 10,000 அண்ட் 12,000 15,000. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். கரண்ட் இயர் அதிகமாக இருக்குது, +5,000. ஸோ +5,000 போட்டு இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். +5,000 / 10,000 × 100 பண்ணோன்னா +50 கிடைக்கும். இப்போது கரண்ட் லயபிலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி,
பக்கத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும் ஏன்னு. இப்போது டோட்டல் பண்ணும் கரண்ட் லயபிலிட்டி ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணும், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸையும் பில்ஸ் பேயபிளையும் டோட்டல் பண்ணோன்னா 50 + 10 பண்ணோன்னா 60,000 கிடைக்கும். இங்கே 70,000 + 15,000 பண்ணோன்னா 85,000 கிடைக்கும். இங்கே 20,000 + 5,000 பண்ணோன்னா +25,000 கிடைக்கும். பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், இந்த +25,000 / 60 × 100 பண்ணோன்னா +441.67% கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி தெரிஞ்சிருச்சு. இப்போ லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. என்னது இருக்குன்னா 8% டிபெஞ்சர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அப்போது 1999 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80,000, 2000 90,000 கொடுத்துருக்காங்க +10,000 அப்புறம் பர்சன்ட் பண்ணும் +10,000 / 80,000 × 100 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும்னா +12.5. இப்போது டோட்டல் லாங் டேர்ம் லயபிலிட்டி பின்னு எழுதிட்டு அப்படியே சேம் அந்த 8% டிபெஞ்சருக்கு போட்டு அப்படியே சேம் டோட்டலாக போட்டுருணும். 80,000 / 90,000 + 10,000 + 12.5 பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ டோட்டல் லயபிலிட்டிஸ் வேணும் நம்மளுக்கு. டோட்டல் லயபிலிட்டிஸ்க்கு என்ன பண்ணணும்னா A + B, ஐ மீன் டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி ப்ளஸ் டோட்டல் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போது டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி 99 என்ன இருக்குன்னா 60,000, 2000 85 இருக்குது. ஸோ அப்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 19 எடுத்துக்கலாம், 99 எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 60,000 அப்புறம் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் 80,000 இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டோன்னா 140,000. அப்புறம் இங்கே 85 + 90,000 ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 175,000 கிடைக்கும் வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே அமௌண்ட் காலம் பார்த்தோன்னா 25, ஸோ +25 + 10 = 35. இப்போ பர்சன் கண்டுபிடிக்கணும். 35 / 140 × 100 பண்ணோன்னா +25 கிடைக்கும். இதுதான் நம்மளோட டோட்டல் லயபிலிட்டிஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுனா இருக்கா பார்க்கணும், கேஷ் அண்ட் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ கேஷ் அண்ட் ரிசர்வ்ஸில் என்னென்ன வரும்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிட்டைன்ட் ஏர்னிங் வரும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1999 8,000 2000 8,000 இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது, அது நில். அப்போ அமௌண்ட்டு பர்சன்டேஜும் நில். ரிட்டைன்ட் ஏர்னிங் அதில் என்னென்னு பார்க்கணும். ரிட்டைன்ட் ஏர்னிங்கில் என்ன இருக்குன்னா 1999 40 இருக்குது, அப்புறம் 2000 / 49 இருக்குது. அப்போ வந்து கரண்ட் இயர் அதிகமாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா +9,000. அதை அமௌண்ட் காலமில் பண்ணிவிட்டு பர்சன்ட் பண்ணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா 9,000 / 40 × 100 பர்சன்ட் பண்ணோன்னா +22.5 கிடைக்குது. முடிஞ்சுதா, ரிட்டர்ன் ஏர்னிங்கும் முடிஞ்சுது. இப்போது கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அதை ஆட் பண்ணும். அதுக்கு பேர் டோட்டல் ஷேரோடர் ஃபண்டு, அதுதான் டீன் மென்ஷன் பண்ணிக்கணும், டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 80 + 40 = 1,20,000 80 + 49 = 1,29,000 அப்புறம் 1,20,000 1,29,000 உள்ள டிஃபர் 9,000. ஸோ 9,000 போட்டு அதுக்கு பர்சன்ட் பண்ணும். 9,000 / 1,20,000 × 100 பண்ணால் 7.5 கிடைக்கும் பர்சன்ட். அப்படி மென்ஷன் பண்ணிடணும். இப்போது எல்லாம் பண்ணியாச்சு. டோட்டல் லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல் வேணும், டோட்டல் லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல் வேணும். அப்போது டோட்டல் லயபிலிட்டி அண்ட் கேபிட்டலுக்கு C + D, சியையும் டியும் ப்ளஸ் பண்ணால் தான் டோட்டல் லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல் கிடைக்கும். டோட்டல் லயபிலிட்டிஸ்க்கு சி, டோட்டல் லயபிலிட்டி சி 1,40,000 + 1,20,000 அப்போது 2,60,000 டோட்டல் லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல்ஸில் மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் 1,75,000 + 1,29,000 3,04,000 மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் அமௌண்ட் காலமில் இருக்க 35,000 + 9,000 பண்ணால் 44,000 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பர்சன் கண்டுபிடிக்கணும். பர்சனுக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க அமௌண்ட் 44,000 / 2,60,000 × 100 பண்ணோன்னா +6.92% கிடச்சிரும். இதுதான் நம்மளோட கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதுன்னு நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா டோட்டல் அசட்டும் டோட்டல் லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டலுக்கும் சேமாக இருக்கும், பர்சன்டேஜ் முதல் கொண்டு சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடும். அதோட சம் ஃபினிஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.